Hello friends, welcome to Smartwatch channel. We have Pebble Crest in the rugged smartwatch full features and review. In the watch, we recently launched a flip card through. If you want to see the watch, you can see the features. You can see the watch in the video. Design and build quality for the kit that Apple Ultra Watch is the same design. In the watch, you can see 90% copy. Now, pop out of the bottom side, full and full Apple Ultra Watch. If you want to see the difference, you can see the long length. Anyway, இந்த வாட்சோட டிசைன் பொறுத்தவரைக்கும் நமக்கு மெட்டல் அதாவது பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபுல் அலாய் மெட்டல் யூஸ் பண்ணிருக்கனால நல்ல ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாடி தான் கொடுத்திருக்காங்க. அதே நேரத்தில் மெட்டலிக் கர்வ்ஸ்ன்றது நல்ல ஒரு ப்ரீமியம் லுக் எடுத்து கொடுக்குது. ஓவரில் இதில் மல்டி ரொட்டேட்டிங் க்ரௌனும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நேவிகேஷன் அது இல்லாமல் மெனுஸ்லாம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாட்டம் சைடில் ஒரு ஃபிளாட் பட்டனும் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஒர்க் அவுட் ஐடியெலாம் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு. ஸ்ட்ராப் பொறுத்திருக்கும் நல்ல ஒரு ரகடான ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. பிளைன் அந்த மாதிரிலாம் கொடுக்காம நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக்காக இருக்குது. ஓவரலாக இதோட வெயிட்னு பார்க்கும்போது கொஞ்சம் அதிகம் தான், பிகாஸ் 66 கிராம் கொடுத்துருக்காங்க. இதோடய வெயிட் கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் நீங்கள் வியர் பண்ணும்போது. டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 1.4, 1.6 இன்ச் அந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இது ரொம்ப ரொம்ப பெரிய டிஸ்பிளே. காரணம் பார்த்தீங்கன்னா 2.02 இன்ச்சில் பெரிய ஹெச்டி ஐபிஎஸ் எல்சி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆம்லாட் கிடையாது. ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு 320x385 பிக்சல்ஸ் அண்ட் 100 நிட்ஸ் பீக் பிரைட்னஸும் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக சன்லைட்டில் வியூ பண்ணாலும் நல்ல ஒரு கிளியர் வியூ எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் இந்த வாட்சில். ஓவரலாக டிஸ்பிளே என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸ்க்கு என்ன கொடுக்கணுமோ அதை நல்லா கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். வாட்சோட அடுத்த முக்கியமான ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ப்ளூடூத் காலிங். இந்த வாட்சில் நமக்கு பில்டின் ஸ்பீக்கர் அண்ட் மைக்கோட வருது. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு வர எல்லா கால்ஸுமே நீங்கள் இந்த வாட்சில் அட்டன் பண்ணி பேசிக்கலாம். அது இல்லாமல் இந்த வாட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டயல் பேட் கொடுத்தனால இதிலேருந்து நீங்கள் காலும் பண்ணி பேச முடியும். நெக்ஸ்ட் அடுத்த ரீசன்ட் லாக்ஸ் யாராச்சும் கால் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதோட ரீசன்ட் லாக்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த வாட்சிலே பார்த்து திருப்பி கால் பண்ண முடியும். அது இல்லாமல் மெயினாக நமக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க கூகுள் அண்ட் சரி. ஸோ கண்டிப்பாக இந்த ஃபீச்சர்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் த்ரூ யாராச்சும் கால் பண்ண நினச்சிங்கன்னா கூகுள் கால் அவங்க நேம் சொன்னீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக கால் பண்ண ஆரம்பிச்சிடும். இதில் இன்பில் ஸ்டோரேஜ் அந்த மாதிரிலாம் கிடையாது, நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்தில் உங்களுடைய வாட்சும் ஃபோனை கனெக்ட் பண்ணியிருக்கணும் நீங்கள் ப்ளூடூத் கால்லாம் உங்கள் வாட்சில் அக்சஸ் பண்ணுறதுக்கு. ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். ஹார்ட் ரேட் மானிட்டர் கொடுத்துருக்காங்க, எஸ்பிரேட்டோ மானிட்டர், அதை பார்த்தீங்கன்னா பிளட் ஆக்சிஜன் மானிட்டர், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்லீப் மானிட்டர் இந்த வாட்சில் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென் மோட் ஆப்ஷனும் இந்த வாட்சில் இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மோட் பொறுத்த வரைக்கும் இதில் மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, பட் எவ்வளோன்றது இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20+ ஸ்போர்ட்ஸ் மோட், அதாவது பார்த்தீங்கன்னா ரன்னிங், வாக்கிங், சைக்கிளிங் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான எல்லாமே இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக உங்களுடைய ஒர்க் அவுட் டீட்டெயில் நார்மலாக பார்த்தீங்கன்னா ரன்னிங் வாக்கிங்லாம் போகும்போது எந்த அளவுக்கு ஹார்ட் ரேட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து நடக்கிறீங்க இந்த மாதிரி எல்லா டேட்டாவுமே இந்த வாட்சோட நீங்கள் ட்ராக் பண்ண முடியும். அதில் எவ்வளோ கலர்ஸ் பேர்ன் இருக்குன்றதையும் மற்ற ஜென்ரல் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் நமக்கு 240 mAh பேட்டரி கெப்பாசிட்டியோட வருது. இது நமக்கு ஒயர் சார்ஜிங் தான், ஒயர்லெஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. அது இல்லாமல் இந்த வாட்ச் நமக்கு மினிமம் 2 hours சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குங்க, 100% சார்ஜ் ஆகிறதுக்கு. கலர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் 4 ஆப்ஷன் கொடுக்குறாங்க, ஜெட் பிளாக், மிட் நைட் ப்ளூ, செலமெண்டர் ஆரஞ்ச் அண்ட் சன்ரைஸ் எல்லோ. இது நமக்கு ப்ளூடூத் காலிங் வாட்ச்ன்றதுனால கண்டிப்பாக பேட்டரி லைஃப் அவங்க 7 டேஸ் சொல்லியிருந்தாலும் 2 டேஸ் தான் இருக்கும் என்னுடைய வியூவில். என்னுடைய வாட்டர் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா நமக்கு IP67 கொடுத்துருக்காங்க. நார்மலாக நீங்கள் வியர் பண்ணிட்டு ஹெவி ரெயில் நினைஞ்சாலையும் எந்த வரையும் பண்ண தேவையில்லை. அதே நேரத்தில் தண்ணியில் போட்டாலும் எந்த இஷ்யூஸும் கிடையாது. பட் இது நீங்கள் வியர் பண்ணி ஸ்விமிங் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு ஐடியா கிடையாது, ப்ளஸ் அவங்க எதாவது எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. காரணம் நமக்கு இது IP68 கிடையாது, IP67 தான், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் உங்களுக்கு கால்ஸ், எஸ்எம்எஸ், இமெயில், வாட்ஸ்அப் எல்லா நோட்டிஃபிகேஷனும் நீங்கள் இந்த வாட்ச்சில் பார்த்துக்கலாம். காலில் அட்டன் பண்ணியே பேச முடியும், பட் எஸ்எம்எஸ், வாட்ஸ்அப் எதுக்குமே ரிப்ளைலாம் பண்ண முடியாது, நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் நமக்கு ஆண்ட்ராய்ட் அண்ட் iOS ரெண்டு உங்களுக்கு சாஃப்ட்வேர்லுமே சப்போர்ட் பண்ணும். வாட்ச் வேஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு மோர் தென் 100+ வாட்ச் வேஸ் சப்போர்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ஸ்டைல் அண்ட் மோட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாட்ச் வேஸை சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் இந்த வாட்ச் உங்களுக்கு அலாரம், ஸ்டாப் வாட்ச், அது இல்லாமல் மியூசிக் சேஞ்ச் ஓவர் பண்ணுறது, வெதர் அப்டேட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்க முடியும். இதில் கால்குலேட்டரும் கொடுத்துருக்காங்க. ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த வாட்சில் இல்லாத ஃபீச்சர்ஸ் பார்க்கும்போது நமக்கு இன்பில் GPS கிடையாது, அதே நேரத்தில் இன்பில் ஸ்டோரேஜ் கிடையாது. ஸோ ரெண்டு விஷயத்தை தவிர்த்துட்டு மற்றதுக்காக இந்த வாட்ச் வாங்கலான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த டிஸ்பிளேயில் காட்டுற மாதிரி ஒரு 8 விஷயத்துக்காக ப்ளூடூத் காலிங், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரக்கட் பில்ட், அது இல்லாமல் பெரிய டிஸ்பிளே, மெட்டல் அலாய் பாடி இதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த வாட்ச் 1999 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். பட் ஒரு விஷயத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க, இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பெரிய சைஸ். ஸோ ஸ்மால் ரிஸ்ட் இருக்கிறவங்களுக்கு இந்த வாட்ச் கண்டிப்பாக செட் ஆகாது, ரொம்ப பெருசாக தெரியும், அதை நீங்கள் கன்சிடர் பண்ணிங்க. வாட்சோட உங்களுக்கு சேல் ஆல்ரெடி லைவ்ல இருக்கு, ஃப்ளிப்கார்ட் த்ரூவாக வாங்கணும்னு நினைக்கிறீங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போயிட்டு வாங்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற ஃபர்தர் சில நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் முதல்ல பார்க்கறதுக்கு.